என்னோட YouTube channel இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி போ. So இப்போ first video railway exam கான மொத வீடியோல நம்ம ஆரம்பிக்க போற topic என்னன்னு பாத்தீங்கன்னா measurements. So measurement na area volume ungalke theriyum. So namma ipo adula area padike poradhilla first gana alavu volume padike porom seringla. So pona video le sollirna railway exams la measurement endradhu oru mukkiyamaana topic ungala endha railway exam a irundhalum seri rendu question kepanga illa moonu question kuda nariya railway exam la ketirukanga rendu la irundhu moonu question indha oru topic la irundhu mattume varum. இப்போ இந்த வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களேன், இந்த மெஷர்மென்ட்ல ஏரியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், வால்யூம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ வால்யூம் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட ரயில்வே எக்ஸாம்ல எதுல இருந்தெல்லாம் क्वेश्चंस கேட்டிருக்காங்க அப்படினு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பியர், ஓகேவா? சோ ஸ்பியர், அடுத்து பாத்தீங்கன்னா கோன், அடுத்து பாத்தீங்கன்னா சிலிண்டர் சிலிண்டர், அடுத்து கியூப் கியூபாய்ட். இதை மட்டும் நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். இத்தனை ஸ்பியரு, கோனு, சிலிண்டரு, கியூபு, கியூபாய்டு, இதை தவிர இந்த பிரமிடு, இந்த ப்ரிசமு, இதெல்லாம் உங்கள் எக்ஸாமில் இது வரைக்கும் கொஷின் கேட்டது கிடையாது ரயில்வே எக்ஸாமில். அதனால நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த டாபிக்ஸை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டா போதும், ஓகேவா? நான் ஒரு PDF ஃபைல் ஒன்று தரேன் நம்மளோட சேனலில், ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் ரயில்வே தமிழ் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில் நான் ஒரு PDF தரேன். இந்த PDF ஸோ இது என்ன PDFன்னு கேட்டிங்கன்னா ஃபார்முலா PDF, நல்லா பார்த்துக்கோங்க, ஃபார்முலா PDF, ஓகேவா? ஸோ இப்போ ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பியரில் உங்கள் எக்ஸாமுக்கு என்ன ஃபார்முலா தேவை, ஏன்னா நமக்கு ப்ராப்பர்ட்டிலாம் தேவை கிடையாது. இப்போ நம்ம ஸ்கூலில் தான் அதெல்லாம் படிச்சிருப்போம். எக்ஸாம் படிக்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ஐடென்டிட்டி, உள்ளுக்குள்ளே அது ஈக்குவல், அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஒரு கொஷின் கேட்க போறாங்க, நான் ஃபார்முலாவை போட போறேன், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போறேன், சரியா? அதனால ஒரு ஸ்பியரா இருக்கட்டும், கோனா இருக்கட்டும், சிலிண்டரா இருக்கட்டும், கியூப், கியூபாய்டு, எல்லாத்துக்குமே ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப முக்கியமா அந்த PDF ஃபைல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பியர் இருக்கு பாருங்க, அந்த ஸ்பியருக்கு கீழேயே ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அது உங்க ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், சரிங்களா? ஸ்பியரு, ஃபார்முலா படிங்க, அதுக்கப்புறம் அந்த 4 கொஷனை ஜஸ்ட்டு படித்து பாருங்கள். ஆன்சர் போட முடியலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு ஜஸ்ட் அது புரியணுன்றதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ரயில்வே எக்ஸாமில் ஸ்பியரில் இருந்து இப்படி தான் கொஷின் கேட்டிருக்காங்க. 2வது பேஜ் பாருங்களேன், அடுத்தது கோன் இருக்கும், அடுத்த பேஜ் பாருங்கள் சிலிண்டர் இருக்கும். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு தேவையான ஃபார்முலாஸ் என்னென்னு கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழேயே உங்கள் ரயில்வே எக்ஸாமில் சிலிண்டரை வச்சு எந்த மாடலில் கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த 4 மாடல் கொஷினும் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஜஸ்ட் ஒரு வாட்டி நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு வாட்டி அந்த PDF ஃபைலை திருப்பி பாருங்கள் எப்படி இருக்குது. நம்ம படிக்க தான் போகிறோம், ஒன்னொன்றும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸ்பியர்லேருந்து ஆரம்பிக்க போகிறேன், பொறுமையாக இந்த டாபிக் முடித்து டெஸ்ட்டு முடித்து ஒன்னொன்னா பண்ண போகிறேன். ஆனால் நீங்கள் மொதல் என்ன பண்ணணும்னா இத்தனைக்கும் நீங்கள் ஃபார்முலா படிக்கணும்ப்பா, சரியா? இவ்வளோ ஃபார்முலா இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, இவ்வளோ தான் ஃபார்முலா இருக்குன்னு நினைங்க. ஒன்னொன்றுக்கு 3 ஃபார்முலா தான்ப்பா இருக்கும். இதுக்கு 3, இதுக்கு 3, இதுக்கு ஒரு 4 இருக்கும், இதுக்கு ஒரு 3 இருக்கும், இதுக்கு ஒரு 3 இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபார்முலா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2-3 வாட்டி படிச்சுட்டு நீங்கள் ஃபார்முலா படித்ததுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு, சரிங்களா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டெஸ்ட் இருக்கும். இப்போ போய் அந்த ரயில்வே எக்ஸாமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபார்முலா டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அதில் வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா என்னன்னு கேட்பேன், சரிங்களா? ஸோ நீங்கள் ஃபார்முலாவை படித்ததுக்கப்புறமா, இத்தனை ஃபார்முலாவை படித்ததுக்கப்புறமா இந்த டெஸ்ட்டில் 20க்கு 20 வாங்க முடியுதான்னு பாருங்கள். வெறும் ஃபார்முலா தான். இந்த டெஸ்ட்டை எத்தனை வாட்டி வேணாலும் எழுதலாம். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். இப்போ ஒரு வாட்டி எழுதணும். எப்பெல்லாம் மெஷர்மெண்ட் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ டக்குன்னு மொபைல் எடுங்க, ரயில்வே எக்ஸாமுக்குள்ளே போங்க, ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதுங்க. எல்லா ஃபார்முலா 20க்கு 20 நான் வாங்குறேன்னா அப்புறம் நீங்கள் கொஷினை போட ஆரம்பிங்க. மறந்துடவே கூடாது ஃபார்முலா, ஏன்னா 2லேருந்து 3 கொஷின் இந்த டாப்பிக்கில் கேட்கும்போது அந்த 3 மார்க்கை விட்டுறவே கூடாது, அவ்வளோ ஈஸி. எதனால ஈஸின்னு சொல்கிறேன்னா ஃபார்முலா தான்ப்பா. நீங்கள் கொஷின் உங்கள் எக்ஸாமில் கேட்குறாங்களா கொஷின், அந்த கொஷினை படித்து பார்த்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்களா, வால்யூம் கொடுத்துருக்காங்களா, ஹைட்டு கொடுத்துருக்காங்களா, அதை தூக்கி ஃபார்முலாவில் போட போகிறீங்க, அதுக்கு ஆன்சர் வரப்போகுது, எந்த கஷ்டமுமே இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் ஃபார்முலாவை மட்டும் கொஞ்சம் நேரம் எடுத்து படிச்சுக்கிட்டா போதும். இந்த மெஷர்மெண்ட் டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸி, So நீங்க பண்ண வேண்டிய ரெண்டே விஷயம் first என்னோட WhatsApp சேனல்ல நான் PDF ஃபைல் கொடுப்பேன் formula sheet னு ஒன்னு கொடுப்பேன் அந்த formula sheetல ஒவ்வொரு டாபிக்கான formula தேவையான formula மட்டும் தான் இருக்கும் அதே டாபிக்ல உங்க ரயில்வே எக்ஸாம்ல என்ன क्वेश्चन எந்த மாதிரி கேட்டிருக்காங்களோ அத நான் கொடுத்திருப்பேன் first அத நீங்க பார்க்கணும் இரண்டாவது அது பார்த்ததுக்கு அப்புறம் அந்த sheetல இருக்கிற formulas உட்கார்ந்து படிக்கணும் ஒரு நாள் கூட எடுத்துக்கங்க இல்ல 5 நாள் கூட எடுத்துக்கங்க பரவாயில்லை படிச்சதுக்கு அப்புறம் இந்த டெஸ்ட் formula டெஸ்ட் எழுதணும் அதுல 20க்கு 20 நான் வாங்கிட்டேன் அப்படினா மட்டும் நீங்க क्वेश्चन போட ஆரம்பிக்கலாம் இப்போ நான் ஸ்பியர் ஓட ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டேன் சில பேர் இருப்பாங்க ஸ்பியர் ஓட ஃபார்முலா மட்டும் படிச்சிட்டேன் போதுமா நான் இதல இருக்கிற எல்லா क्वेश्चनும் போடலாமா அப்படிን கேட்டா கிடையாதுப்பா ஏனா ஸ்பியர் அப்படினா ஸ்பியரை மட்டுமே क्वेश्चन கேட்க மாட்டாங்க இப்போ ஒரு ஸ்பியர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இப்போ ஸ்பியர்னா ஒரு ஸ்பியர் இருக்கு சரிங்களா இப்போ அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒரு ஸ்பியருக்குள்ள ஒரு கோன் இருக்கு இப்படி கொடுப்பாங்க ஒரு ஸ்பியர் இருக்கு சரிங்களா ஒரு பால் இருக்கு அந்த பால்க்குள்ள ஒரு கோன் இருக்கு அப்போ இந்த பாலோட மிச்சம் இருக்கிற வால்யூம் என்னன்னு கேட்பாங்க இந்த வால்யூம் என்ன அப்படினு கேட்பாங்க சோ அதனால தான் எல்லா ஃபார்முலாவும் மொத படிச்சிரணும் படிச்சதுக்கு அப்புறமா தான் क्वेश्चन-ஐ நீங்க போட ஆரம்பிக்கணும் அப்பதான் ஈஸி ஓகேவா சோ அதுக்கு அப்புறமா நீங்க மெஷர்மென்ட்ல தெரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन இருக்குல உங்களோட ரயில்வே எக்ஸாமோட क्वेश्चन ஓரளவுக்கு ஈஸியா தான் பா இருக்கும் நீங்க இத்தனை வருஷத்தோட நீங்க அந்த மெஷர்மென்ட்ஸோட டாபிக்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஈஸி ஆனா தப்பு பண்ற ஒரு முக்கியமான இடம் எதுன்னு கேட்டிங்கனா லாஸ்ட் ஸ்டெப் தான் ஏன் லாஸ்ட் ஸ்டெப்ல எல்லாரும் தப்பு பண்றாங்கன்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனா ஆன்சர் எல்லாமே mmல கொடுத்திருப்பாங்க மில்லிமீட்டர் சென்டிமீட்டர்ல இருந்து மில்லிமீட்டரா எப்படி மாத்துறது மில்லிமீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா எப்படி மாத்துறது அதே மாதிரி மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டரா எப்படி மாத்துறது சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டரா எப்படி மாத்துறது இத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரியா ஏனா திடீர்னு பாத்தீங்கன்னா 1/10 சென்டிமீட்டர் அப்படினு இருக்கும் சோ 1/10 சென்டிமீட்டர்னா அப்ப என்ன மில்லிமீட்டர் நமக்கு தெரியாது அந்த இடத்துல தப்பு பண்ணிரோம் ஆன்சர்ல சரிங்களா அதனால சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர் அதே மாதிரி மீட்டர் டு சென்டிமீட்டர் இது மட்டும் நீங்க கன்வர்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா எத்தனை சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் அதே மாதிரி ஒரு சென்டிமீட்டர்ன்றது எத்தனை மில்லிமீட்டர் சரிங்களா 10 மில்லிமீட்டர் சோ இது எல்லாமே நம்ம क्वेश्चन போடுறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சிக்கிறது நல்லது ஏன்னா நிறைய பேர் ஃபார்முலா போடுவாங்க அதுக்கு ஆன்சரை போடுவாங்க ஃபார்முலா எல்லாம் கரெக்ட்டா கேன்சல் பண்ணுவாங்க கடைசில ஆன்சர் பாத்தீங்கன்னா 1/10 சென்டிமீட்டர் அப்படினு இருக்கும் ஆனா ஆன்சர்லாம் பாத்தீங்கன்னா 0.1 mm 0.01 mm அப்படினு இருக்கும் போச்சுடா அப்படின ஆயிடும் ஏனா எனக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர் சென்டிமீட்டர் இது எப்படி மில்லிமீட்டரா மாத்துறது அப்படினு தெரியாம தப்பா மார்க் பண்ணிடுவாங்க சோ அதனால நம்ம அத படிச்சு வச்சிக்கிறது ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் படிச்சு வச்சிக்கிறது நல்லது ஓகேவா அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படினா எந்த ஒரு ஆன்சரை நீங்க கண்டுபிடிக்கும் போது மெஷர்மென்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஃபார்முலா போட்றீங்க கேன்சல் பண்ணிட்டே வரீங்க கடைசியா ஒரு ஆன்சர் வருது 7.245 அப்படின ஒரு ஆன்சர் வருதுன்னு வெச்சுக்கங்க வால்யூம் ஓகேவா சோ வால்யூம் கண்டுபிடிக்கிறோம் வால்யூம் ஆஃப் கோன் நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 7.245 னு வருது சில பேர் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி டிவைட் பண்ணி கண்டுபிடிப்பாங்கல அதுல 7.2 னு வரும் அதோட நிப்பாட்டிட்டு இப்படியே வெச்சுப்பாங்க 45 கண்டுபிடிக்க மாட்டாங்க 7.2 தான் வால்யூம் ஆஃப் a கோன் னு வெச்சிட்டு அடுத்த ஸ்டெப்பை போட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி போடும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வராது நல்லா தெரிஞ்சுக்கோங்கப்பா எப்போதுமே மெஷர்மென்ட் டாபிக்ல 7.2 அப்படினா அதோட நிப்பாட்டிர கூடாது 7.2 க்கு அப்புறம் நம்பர் வருதான்னு பார்க்கணும் ஆமா 4 வருது திருப்பி டிவைட் பண்ணி நம்பர் வருதான்னு பார்க்கணும் ஆமா 5 வருது 5 ஓட முடியுது அப்படினா மட்டும் தான் நீங்க இந்த நம்பரை முடிக்கணும் இப்படி போய்க்கிட்டே இருக்குமா அப்படினு கேட்டா அப்படி போய்க்கிட்டே இருக்காதுப்பா முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர்லயே முடிஞ்சிரும் இல்ல மூணு நம்பர்லயே முடிஞ்சிரும் அதனால நீங்க எந்த ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போதும் இந்த நம்பரோட நிப்பாட்டிரவே கூடாது ஃபுல் நம்பரை கண்டுபிடி ஃபுல் நம்பரை கண்டுபிடிச்சா மட்டும் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வரக்கூடிய ஆன்சர் கரெக்ட்டா வரும் இல்லனா கரெக்ட்டா வரவே வராது நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் 6.92 அப்படினு வரும் அதான் டிவைட் பண்ணி வர ஆன்சர் ஆனா 6.9 அப்படினு மட்டும் எடுத்துப்பாங்க அந்த 2-ஐ கண்டுபிடிக்க மாட்டாங்க அதான் 6.9 வந்துருச்சுல அடுத்து போற அப்படி சொல்லி 6.9 க்கு அடுத்து போட ஆரம்பிச்சுடுவாங்க ஆனா அடுத்த ஸ்டெப்புக்கு கேன்சல் பண்ண முடியாது ஆன்சர் வராது சோ அதனால மெஷர்மென்ட்ட பொறுத்த வரைக்கும் first நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் அந்த கன்வர்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் இரண்டாவது இத எப்போதுமே மனசுல வச்சுக்கணும் மெஷர்மென்ட் டாபிக் அப்போ எத்தனை டெசிமல் பாயிண்ட் போனாலும் 3 டெசிமல் பாயிண்ட் போனாலும் 3 டெசிமல் பாயிண்ட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் சம் போடணும் 5 6 7 ன்னு அப்படி போவாதுப்பா டெசிமல் பாயிண்ட் அது ரொம்ப ரேர் அப்படி போறது ஓரளவுக்கு 7.2 7.3 அந்த ரெண்டு டெசிமல் பாயிண்ட்லயே தான் முடியும் அந்த ரெண்டு டெசிமல் பாயிண்ட் கண்டுபிடிச்சு தான் ஃபைனல் ஆன்சரே நீங்க சொல்லணும் எதுக்காகவும் பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட கண்டுபிடிச்சு நிப்பாட்டிடாதீங்க அப்படி நிப்பாட்டிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா வந்துரும் சரியா சரி இப்ப அடுத்து நம்மளோட ரயில்வே எக்ஸாம்ல இது வரைக்கும் எந்தெந்த மாடல்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்றத சொல்றேன் எதெல்லாம் முக்கியமான மாடல் அதுல எதெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது molding பா molding உருக்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல molding ஓகேவா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த molding concept இந்த molding conceptனா என்னன்னா இப்போ வந்து ஒரு sphere இருக்குல ஒரு ball இருக்கு metallic ball இருக்கு சரியா ball race cycle எல்லாம் ball race இருக்கும்ல அத sphere அந்த ball என்ன பண்ணானா உருக்கிடுவாங்க சரியா உருக்கிட்டு அந்த ball-ஐ வச்சு ஒரு கோன் செய்வாங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம கிட்ட கொடுத்தது என்னது ball ஓகே ஒரு ஸ்பியரை கொடுத்திருக்காங்க ஆனா இந்த ஸ்பியரை உருக்கிட்டு ஒரு கோன் செய்ய சொல்றாங்க எத்தனை கோன் செய்ய முடியும் அப்படினு கேட்பாங்க இல்ல அப்படினா ஒரு சிலிண்டரை கொடுப்பாங்க ஓகேவா ஒரு சிலிண்டர் மெட்டாலிக் சிலிண்டர் கொடுப்பாங்க இந்த சிலிண்டரை உருக்கிட்டு குட்டி குட்டி பாலா செய்யுங்க எத்தனை பால் செய்ய முடியும் ஒரு பால் 2 சென்டிமீட்டர்ல ரேடியஸ்ல இருக்கணும் அப்ப எத்தனை பால் செய்ய முடியும் இதுதான் மோல்டிங் கான்செப்ட் சரிங்களா அவங்க குடுக்குறது ஏதோ ஒரு ஷேப் கியூபை கொடுப்பாங்க சரியா கியூபை கொடுத்துட்டு ஸ்பியர் செய்ய சொல்வாங்க இல்ல கியூபாய்ட கொடுத்துட்டு கோன் செய்யுங்கன்பாங்க அப்ப நமக்கு என்ன தேவை கியூபாய்டோட ஃபார்முலாவும் தேவை கோனோட ஃபார்முலாவும் தேவை அதே மாதிரி ஸ்பியரை கொடுத்துட்டு சிலிண்டர் எத்தனை சிலிண்டர் செய்ய முடியும் இப்போ நம்ம ஸ்பியரை உருக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களே ஒரு பாலை உருக்கிட்டோம்னா ஒரு லிக்விடா வந்துரும் அந்த லிக்விடை எடுத்து தான் நம்ம குட்டி குட்டி ஸ்பியரா செய்ய குட்டி குட்டி கோனா செய்ய போறோம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்பியரை நம்ம உருக்கும்போது எவ்வளவு வால்யூம் கிடைக்கும் அந்த வால்யூமை வச்சிக்கிட்டு எத்தனை சிலிண்டர் செய்ய முடியும் சோ இப்படி தான் ஒரு क्वेश्चन நீங்க புரிஞ்சு போடணும் உங்க ரயில்வே எக்ஸாம்ல அதிகமா கேட்ட கான்செப்ட் மோல்டிங் நீங்க எந்த வருஷத்தோட क्वेश्चन பேப்பரோனால எடுத்து பாருங்க பழைய வருஷத்தோட ஆர்ஆர்பி என்டிபிசி group d அதே மாதிரி alp technician எது எடுத்து பார்த்தாலுமே measurement topicல மூணு क्वेश्चन கேட்டிருக்காங்கல ஒவ்வொரு எக்ஸாம்லயும் அதுல मोस्ट ஆ பாதி क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த molding கான்செப்ட்ல தான் இருக்கும் இரண்டாவது empty space கண்டுபிடிங்க அப்படிங்கற கான்செப்ட் அடுத்த முக்கியமான ஒரு கான்செப்ட் அது என்ன அப்படினு கேட்டிங்கனா இப்போ ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வெச்சுக்கோங்களே இது ஒரு சிலிண்டர் ஓகேவா இந்த சிலிண்டருக்குள்ள ஓகே ஒரு அளவு சிலிண்டர் மாதிரி இருக்கு சரிங்களா ஒரு சிலிண்டருக்குள்ள ஒரு பால் போட்டுருவாங்க நல்லா பாத்துக்கங்க ஒரு சிலிண்டர் இருக்கு அந்த சிலிண்டருக்குள்ள ஒரு பாலை போட்டுட்டாங்க பாலை போட்டதுக்கு அப்புறமா இந்த மிச்சம் இருக்குல்லப்பா இடம் இதோட வால்யூம் என்னன்னு கேட்பாங்க இதுதான் எம்டி ஸ்பேஸ் மிச்சம் இருக்கிற காலி இடம் ஓகேவா இந்த காலி இடத்தோட வால்யூம் என்னன்னு கேட்பாங்க அதே மாதிரி ஒரு சின்னதா ஒரு கியூப் இருக்கு ஓகேவா ஒரு கியூப் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கியூபுக்குள்ள ஒரு கோண ஒன்னு போட்டுருவாங்க இப்படி ஒரு கோண ஒன்னு உள்ள வச்சிருவாங்க வச்சதுக்கு அப்புறமா இப்போ இந்த மிச்சம் இருக்கிற வால்யூம் என்னன்னு கேட்பாங்க ஓகேவா இதெல்லாம் அதிகமா அவங்க எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन சோ இத கொடுத்துட்டு ஒரு மொத்தமா ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அதுக்குள்ள நான் ஒரு கோன் வச்சிருக்கேன் ஒரு கோனும் ஒரு பாலும் வச்சிருக்கேன் இல்ல ஒரு சிலிண்டர் இருக்கு அந்த சிலிண்டருக்குள்ள ரெண்டு பால் போட்டு வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது அந்த பால் இல்லாம மிச்சம் இருக்கிற கேப்போட வால்யூம் என்ன இப்படி எல்லாம் கேக்குறது क्वेश्चन அதிகமா உங்க ரயில்வே எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க அதுக்கு பேர் தான் empty space கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம் அதே மாதிரி Last concept என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ வச்சு அதிகமான क्वेश्चन கேட்டிருக்காங்க ரேஷியோ வச்சு அதாவது ஒரு சிலிண்டரோட ரேஷியோ 1:2 இருக்கு ரெண்டு சிலிண்டர் இருக்கும் ஒரு சிலிண்டரோட ஹைட் வந்து 1 ரேஷியோலயும் இரண்டாவது சிலிண்டரோட ஹைட் வந்து 2 ரேஷியோலயும் இருக்கு சோ இத ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து வச்சு உருக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய ஸ்பியர் செய்யணும் அந்த ரெண்டு ஸ்பியரோட ரெண்டு பெரிய ஸ்பியர் அந்த ரெண்டு ஸ்பியரோட ரேஷியோ என்ன சோ இந்த மாதிரியான क्वेश्चन கேட்பாங்க அது மோல்டிங் கான்செப்ட்ல தான் வரும் பட் क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த ரேஷியோ concept ratio ல ஏதா நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க ரேஷியோல தான் நம்பர்ஸ் இருக்கும் ரேஷியோல தான் எல்லா வேல்யூமே இருக்கும் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் சோ இது எல்லாமே கேட்டிருக்காங்க ரொம்ப ரேர் கேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஹெமிஸ்பியர்னு சொல்வாங்கல ஸ்பியர் படிச்சிட்டீங்க அப்படினா ஸ்பியருக்குள்ள ஹெமிஸ்பியர் வரும் ஓகேவா ஒண்ணும் கிடையாது நீங்க என்ன ஃபார்முலா படிக்கிறீங்களோ அத பாதி தான் ஹெமிஸ்பியர் ஸ்பியரோட பாதி ஹெமிஸ்பியர் அதே மாதிரி சிலிண்டர் சிலிண்டருக்கு ஆலோ சிலிண்டருக்கு என்ன வித்தியாசம் தெரியணும் சிலிண்டர்னா அப்படியே உள்ள கேப் இருக்காது ஆலோ சிலிண்டர் அப்படினா கேப் இருக்காதுனா இப்படி மட்டும் தான் இருக்கும் ஆலோ சிலிண்டர் அப்படினு சொன்னா இங்க ஒரு சிலிண்டர் இதான் வெளியில ஒரு லேயர் இருக்கும் உள்ளுக்குள்ள ஒரு லேயர் இருக்கும் இதுதான் கேப் இருக்கும் சரிங்களா சோ இத வந்து நம்ம என்னன்னு சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆலோ சிலிண்டர்னு சொல்வாங்க சோ இந்த மாதிரி நிறைய டிஃபரண்டான கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே படிக்க போறோம் எதையுமே நான் விட போறது கிடையாது இது பெரிய டாபிக் நீங்க நிறைய பேர் விட்டுட்டு போற ஒரு டாபிக் பட் இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி கொடுத்து அதுக்கு டெஸ்டும் நான் கொடுக்க போறேன் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் PDF ஃபைல படிக்கணும் அதுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி டெஸ்ட்டை எழுதணும் எழுதிட்டே வந்தீங்க அப்படினு சொன்னா அந்த டாபிக்ல எந்த क्वेश्चन கேட்டாலும் போட முடியும் Okay, so this is the basic first video. We will see the exam volume. What model question you can ask. So first, formula is formula நீங்க இந்த மெஷர்மென்ட்ல இருக்கிற क्वेश्चनே போட முடியும் சோ ஃபார்முலாஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படினு சொன்னா ஃபார்முலாஸ்ல தேவையான ஃபார்முலா மட்டும் நீங்க படிச்சிட்டா போதும் ஓகேவா அந்த PDF ஃபைல் அதுக்கு தான் கொடுத்திருக்கேன் ஃபார்முலா ஷீட் சோ அந்த ஃபார்முலா ஷீட்ல இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா ஒரு நாள் கேப் விட்டுட்டு இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் ஃபார்முலா நான் படிச்சிட்டேன் ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதவா எழுதி பாருங்க 20க்கு 20 உங்களால வாங்க முடியுதான்னு பாருங்க ஓகேவா வாங்கிட்டீங்கன்னா சூப்பர் வாங்க முடியலனா பரவாயில்லை எந்த இடத்துல தப்பு பண்றீங்களோ அதை திருத்திக்கோங்க அதுக்கு தான் அடுத்தடுத்த டெஸ்ட் திருப்பி கொடுக்கிறது சோ திருப்பி திருத்திட்டு அடுத்து போங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஆனா படிக்காம மட்டும் இந்த டாபிக் விட்டுறாதீங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் கன்வர்ஷன் படிக்கணும் சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் அதே மாதிரி மீட்டர் டு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் டு mm mm டு சென்டிமீட்டர் இது எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கணும் அதுக்கு அப்புறமா நான் சொன்னதே இத கவனமா ஞாபகம் வச்சுக்கணும் எப்போதுமே ஒரு வேல்யூவை மெஷர்மென்ட்ல அப்ராக்ஸிமேட் தோராயமா சொல்ல கூடாது 7.245 அப்படினா சரி 7.2 அப்படினு சொல்லுவோமே அடுத்த ஸ்டெப் போடுவோமேன்னு வைக்க கூடாது 7.245 னா 7.245 னு வச்சிக்கிட்டு தான் அடுத்த ஸ்டெப் போடணும் சரிங்களா அத மெஷர்மென்ட்ல நீங்க மறந்துட கூடாது அதுக்கு அப்புறமா நம்ம படிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க எக்ஸாம்ல எந்த கான்செப்ட்ல இருந்து அதிகமா கேட்டிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மோல்டிங் ஒரு ஸ்பியரை உருக்கிட்டு ஒரு கோன் செய்ய சொல்றாங்க இல்ல ஒரு சிலிண்டரை உருக்கிட்டு எத்தனை கியூப் குட்டி குட்டியா செய்ய முடியும்னு கேக்குறாங்க இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே மோல்டிங் அதே மாதிரி அதுக்கு அப்புறமா எம்டி ஸ்பேஸ் ஒரு ஆப்ஜெக்ட்க்குள்ள இன்னொரு தூக்கி போட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடம் என்னன்னு கேட்பாங்க இல்ல ஒரு பெரிய கியூபாய்ட் எடுத்துட்டு குட்டி குட்டி பாலா போட்டுருவாங்க இது கியூபாய்ட் இருக்குல அந்த கியூபாய்ட்ன்றது ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஓகேவா ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்குள்ள ஒரு 10 15 குட்டி குட்டி பாலா போட்டுருவாங்க பாலா போட்டதுக்கு அப்புறமா அந்த மிச்சம் இருக்கிற எம்டி ஸ்பேஸோட வால்யூம் என்ன அப்படினு கேட்பாங்க சோ இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே கேட்டிருக்காங்க ஒரு ரயில்வே எக்ஸாம்ல சோ கடைசியா ரேஷியோ வச்சு கொஞ்சம் questions கேட்டிருக்காங்க ஓகேவா சோ அதுக்கு அப்புறம் நீங்க அந்த PDF ஃபைல்ல கொஞ்சம் क्वेश्चन நான் கொடுத்திருக்கேன் உங்க எக்ஸாம்ல என்னென்ன மாடல்ல எல்லாம் क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு சோ அந்த மாடல் क्वेश्चनல ஒரு வாட்டி சும்மா அப்படியே படிச்சு மட்டும் பாருங்க போட முடிஞ்சா போடுங்க இல்ல எனக்கு தெரியல ஜஸ்ட் நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் அப்படினா சும்மா அந்த PDF ல உங்க எக்ஸாம்ல எப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்கன்றத படிச்சு பாருங்க ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா இது போதும்பா இந்த வீடியோல இது போதும் ஏனா நான் ஆரம்பத்துல நான் பாட்டுக்கு அடுத்து உள்ள போனேனே ஸ்பியரை நடத்திட்டு நான் பாட்டுக்கு ஃபார்முலா எழுதி போட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டேனா உங்களுக்கு ஒண்ணும் புரியாது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரிஞ்சிக்கிறதுக்கு அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பண்ண போறோம் இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு சொல்லிட்டேன் சோ அடுத்த வீடியோல இருந்து நம்ம வந்து ஸ்பியர் ஆரம்பிக்கிறோம் அப்புறம் ஹெமிஸ்பியர் அப்புறம் கோன் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சிலிண்டர் அப்புறம் ஹாலோ சிலிண்டர் சோ எல்லாமே நான் சொல்லி கொடுத்துறேன் சரிங்களா சோ பொறுமையா நீங்க படிக்கிறது மட்டும் தான் பாக்கி அதே மாதிரி தமிழ் இது வந்து நிறைய பேர் சொல்லி இருந்தாங்க क्वेश्चन தமிழ்ல இருக்குமா அப்படிን கேட்டிருந்தாங்க கண்டிப்பா தமிழ்ல இருக்கும்பா அந்த ரயில்வே எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட் நான் கொடுத்திருக்கேன் இல்ல செல்ஃப் அனாலிசிஸ்னு அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும் இப்போ நான் டாபிக் டெஸ்ட் போடுறேன்ல இந்த ஃபார்முலா டெஸ்ட் எல்லாமே தமிழ்ல இருக்கும் நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க இல்ல அதுல ஸ்டார்ட் பட்டன் கொடுக்குறீங்க இல்ல ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கிறதுக்கு மேல பாருங்க லாங்குவேஜ் அப்படினு போட்டுருக்கும் லாங்குவேஜ் சேஞ்ச் அப்படினு போட்டுருக்கும் பாருங்க லாங்குவேஜ்னு போட்டுட்டு இந்த இடத்துல இப்படி இருக்கும் இப்படி ஒரு கோடு மாதிரி கொடுத்து இங்கிலீஷ்ல இருக்கும் IS sketch English போட்றப்போம் இப்படி ஒரு arrow mark இருக்கும் நீங்க click பண்ணி பாருங்க டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே ஒரு columnல இப்படி காட்டும் மேல அத click பண்ணீங்க சொன்னா ரெண்டாவது தமிழ்னு இருக்கும் பாருங்க தமிழ்னு click பண்ணிட்டு இந்த இடத்துல click பண்ணீங்கன்னு வெச்சுக்கங்களா இங்கிலீஷ் தமிழ்னு இருக்கும் தமிழ்ல click பண்ணதுக்கு அப்புறம் start test கொடுத்தீங்கன்னா क्वेश्चन எல்லாமே தமிழ்ல வந்துரும் இல்ல நான் இங்கிலீஷ்ல தான் எழுதணும் அப்படினா நீங்க அது இங்கிலீஷ்ல எழுதி நீங்க start ன்னு கொடுத்துட்டீங்க அப்படினா உங்க டெஸ்ட் எல்லாமே இங்கிலீஷ்ல வந்துரும் ஓகேவா அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ட்க்குல நீங்க இது பண்ணாம இருக்க வேண்டாம் தாராளமா நீங்க அதுவும் எழுதலாம் ரெண்டுமே தான் நாங்க கொடுப்போம் ஓகேவா இப்போ டாபிக் டெஸ்ட் அப்லோட் பண்றோம்ல அந்த 5 டெஸ்ட் இருக்காது இப்போ வர போற டாபிக் டெஸ்ட் எல்லாமே தமிழ்லயே உங்களுக்கு क्वेश्चन வந்துரும் ஓகேவா சோ ரொம்ப நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு நம்ம ரயில்வே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டாபிக்கும் நம்ம படிக்க ஆரம்பிச்சிரலாம் சரிங்களா சோ முடிஞ்ச வரைக்கும் எப்போதும் நான் சொல்றதா நம்ம பசங்களோட சேர்ந்து படிச்சாதான் நல்லது ஓகேவா கொஞ்சம் ஈஸியாவும் படிக்க முடியும் சீக்கிரமாவும் படிக்க முடியும் எல்லாரும் பாஸ் பண்ணா சந்தோஷம் தானே நம்ம ஃப்ரெண்டும் நானும் நீ ரயில்வே தான வேலையில போறோம் அப்படினா ஒரு சந்தோஷம் தானேப்பா அதனால எவ்வளவுதான் ஜாலியா விளையாண்டாலும் சிரிச்சு பேசிக்கிட்டு ஒரு கதை அடிச்சிக்கிட்டு அங்க எங்க போனாலும் ஒரு மணி நேரம் சும்மா ஒரு சாயங்கால டைம்ல வாடா அப்படியே மாடியில உட்கார்ந்து படிப்போம் அப்படினு படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு தெரியாமலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும் 2 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும் அப்புறம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்புறம் நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல ஒரு இதல பார்த்தா ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு சரிங்களா நிறைய பேர் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி சோ அந்த மாதிரி நீங்களும் வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை ஓகேவா சோ ஹார்ட் வர்க் ரொம்ப முக்கியம் என்ன மட்டுமே நம்பி இருக்க கூடாது நிறைய படிக்கணும் சரியா ஃப்ரீ டைம் இருந்துச்சுனா படிச்சிட்டே இருங்க ஹார்ட் வர்க் தான் எஃபோர்ட் தான் போட்டீங்கன்னா நீங்க பாஸ் ஓகேவா நன்றிப்பா வீடியோ பார்த்ததுக்கு Why அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்